எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துருக்கிறது ஜேபிஎஸ் ஃபார்ம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்மளுடைய ஃபார்மில் புதுசாக நம்ம வாங்கிட்டு வந்திருக்க நாட்டு வாத்து குஞ்சுகளை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கூஸ் வாத்து அடை வச்சுருந்தோம், அது எத்தனை குஞ்சு பொறிச்சதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமாக நம்ம கூஸ் வாத்து முட்டையில் கோழியில் அடை வச்சுருந்தோம், அதில் எத்தனை குஞ்சு பொறிச்சதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, அது இருக்கட்டும். இது என்னடா காமிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊர் ஆற்றில் தண்ணி போயிட்டுருக்குதுங்க. சரி, சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போனேங்க. போன இடத்துல பார்த்திங்கன்னா, கரையோர ஒரு மீன் வந்து ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்துச்சு. சரி, வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். சரி, கை வச்சு பார்க்கலான்னு கை வச்சேன். அதுவும் பார்த்திங்கன்னா அமைதியாகவே இருந்துச்சு. அதுவும் நானும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அந்த மீனை பார்த்துட்டு, சரி நாளைக்கும் வரேன் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேங்க. சரி, வாங்க, நம்ம கூஸ் வாத்து அடை வச்சுருந்தோம், அது எத்தனை குஞ்சு பொறிச்சிருக்குதுன்றதை பற்றி பார்க்கலாம். நம்ம 7 முட்டை கரு உருவாகி இருந்துச்சுன்ட்டு போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு முட்டை வந்து பார்த்திங்கன்னா கரு உருவாகி இறந்து போயிட்டு இருந்துச்சிங்க. அதனால் அந்த ஒரு முட்டை குஞ்சு பொறிக்கலை. மிச்சம் 6 முட்டைகளும் குஞ்சு பொறிச்சிருச்சிங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்றது நீங்களே பாருங்கள். கூஸ் வாத்து குஞ்சுக்கும் பாருங்கள், எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது. நானும் ஒன்று ஒன்றா தூக்கி வச்சிட்ருக்கேன். அவங்க அம்மா எப்போ என்ன கொத்த வர போகிறான்னு தெரியல. அந்த மூலையில் ஒன்று பாருங்கள், நல்லா தூங்கிட்டுருக்கு. அதை தான் தூக்கி இப்போ வைக்க போகிறோம் ஓரமாக. நான் சொன்ன மாதிரியே கடிக்க ஸ்டார்ட் பண்ணி வச்சு பாருங்கள். நான் எங்கே இருக்கிறேன், என்னை எட்டி அடி கடிக்குது பாருங்கள். கூஸ் வாத்துங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 30 நாள் அடை உட்காறதுனால வாத்துங்க ரொம்பவே டல்லாகிடுதுங்க. அதாவது தாய் வாத்து அடை உட்கார வாத்து 30 நாளும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பசுந்தீவனமும் சாப்பிட மாட்டேங்குது. அவ்வளோவா அடர்த்தீவனத்தையும் அவ்வளோவா சாப்பிட மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிக்குது. ரொம்ப பசி எடுத்தால் மட்டும்தான் தீவனம் சாப்பிடுது. அந்த அளவுக்கு ஆர்வமாக அடை உக்காந்துட்டுருக்குதுங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 30 நாள் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கணும்னா நம்மளால் உட்காந்துட்டு இருக்க முடியுமா அப்படின்றத. ஏன்னா இந்த கூஸ் வாத்துங்க 30 நாளும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்து குஞ்சு பொறிக்குதுன்னா அதோடைய கஷ்டம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். வாத்து அடையில் இருக்கிற 30 நாளும் பார்த்திங்கன்னா தன்னை வருத்திக்கிட்டு அடையில் இருந்து அதோடைய குஞ்சுகளை இந்த உலகத்துக்கு எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக அது ரொம்பவே கஷ்டப்பட்டு அடையில் உட்காந்து குஞ்சு பொறிக்குதுங்க. அதாவது நம்ம வாத்து அடையில் விற்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 கிலோ 6 கிலோ அப்படி இருக்கிற வாத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடையில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 மாதம் கழித்து அந்த வாத்தை நம்ம கையில் தூக்கும்போது பார்த்திங்கன்னா 1.5 கிலோ 2 கிலோ தாங்க வரும். அதுக்கு மேலே வராது. ஏன்னா அந்தளவுக்கு அது ஆர்வமாக அடை உக்காந்துட்டு இருக்கிறதுனால அதுக்கு தேவையான சரியான சரிவிகித உணவுகளை அது எடுத்துக்காமல் இருக்கிறதுனால வாத்தோடைய உடல் எடை கம்மியாக எடுதுங்க. நாம் என்ன தான் அடை வச்சிருக்கிற வாத்துக்கு பக்கத்தில் அடர்த்தவனம் தண்ணி பசுந்தவனம் இது மூணுத்தையும் வச்சாலும் அது உயிர் வாழ்கிறதுக்கான தேவையான தீவனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதோடைய உடலை வருத்திக்கிட்டு தாங்க அது அடை உட்காந்து குஞ்சு பொறிக்குது. இப்போ கொஞ்சமான வந்து பார்த்திங்கன்னா இந்த குஞ்சு பொறித்த தாய் வாத்து என்னை கடிச்சிது. அதை நீங்களும் பார்த்தீங்க. நான் எதுக்காக அதுக்கிட்ட திரும்ப திரும்பவும் கையை எடுத்துகிட்டு போய் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா அது கடிக்கட்டும்ன்றதுக்காக தான் வச்சனே. ஏன்னா எந்த அளவுக்கு அதோடைய குஞ்சுகளை அது நல்லா பார்த்துக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் கை வச்சு பார்த்தேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ கோபம் வருது பாருங்கள் அதுக்கு. நானும் ஆச்சரியமாக தான் பார்த்தேன். ஏன்னா அந்தளவுக்கு ஆச்சரியமாக இருக்குது, அந்தளவுக்கு சூப்பராக பார்த்துக்குதுங்க அதுங்க. கோழிங்க கூட இந்த அளவுக்கு கோபப்பட்டது நான் பார்த்ததில்லை. நான் வாத்து குஞ்சுகளை தொட்ட உடனே தாய் வாத்து எப்படி கடிக்க வந்துச்சுன்ட்டு நீங்களே பார்த்தீங்க. இப்போ கூட பாருங்கள் என்ன பயம்புறுத்துறதுக்காக வாயை திறந்துட்டு எப்படி சவுண்ட் வருதுன்னு நீங்களே பாருங்கள். குஞ்சு பொறிச்ச முதல் நாளே தன்னுடைய குஞ்சுகளுக்கு எப்படி பசுந்தோனத்தை சாப்பிடணும் அப்படின்ட்டு தாய் வாத்து சொல்லித்தருது பாருங்கள். நீங்களே எப்படி எடுத்து போட்டு சொல்லித்தருது பாருங்கள். குஞ்சுகளும் பாருங்கள் முதல் நாளே பசுந்தோனத்தை வேட்டையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிளி சீட்டு எடுக்கிற மாதிரி ஒரு ஒரு வாத்து குஞ்சியும் ஒரு ஒரு பசுந்தோனத்தை எடுத்துகிட்டு நிற்கிது பாருங்கள். இதை பார்த்தா சிரிப்பாகவும் இருக்குது, ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்குது. நான் என்னதான் அடர்த்தி உணத்தை வச்சாலும் அதுங்க குஞ்சிலிருந்தே, அதுவும் ஒரு நாள் குஞ்சிலிருந்தே பசுந்த உணத்தை சாப்பிட பழகிக்குதுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம கூஸ் வாத்து முட்டைகளை கோழியில் அடை வச்சுருந்தோம், அதில் எத்தனை குஞ்சு பொறிச்சது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6 முட்டை கரு உருவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம் போன வீடியோவில். அந்த 6 முட்டையில் 2 முட்டை கரு உருவாகி உள்ளுக்குள்ளே இறந்து போயிட்டு இருந்துச்சுங்க. அது எதனாலன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெயில் காலம் அப்படின்றதுனால
உள்ளே வந்து குஞ்சுங்க அதிக அளவில் ஹீட்டை தாங்க முடியாமல் இறந்து போவாங்க. அப்படியும் இல்லைன்னா குஞ்சு உருவாகி குஞ்சு பொறிக்கிற நாட்கள் வரும்போது, அதாவது இன்றைக்கி குஞ்சு பொறிக்குதுன்னா அப்படின்னா அது முட்டையை கொத்திட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு உள்ளே வந்து ஹீட் அதிகமாக இருக்கும். ஈரப்பதம் இல்லாததுனால குஞ்சுங்க வெளியே வர முடியாமல் ஓட்டை ஒடிச்சு வெளியே வர முடியாமலே உள்ளுக்குள்ளேயே இறந்து போயிடுங்க. வெயில் காலத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை கரு உருவாகி உள்ளுக்குள்ளேயே கரு இறந்து போச்சுங்க. மிச்ச நாலு முட்டையில் இருக்கிற குஞ்சுகளும் வெளியே வந்துருச்சு. இப்போ வந்து நாலு குஞ்சுகளையும் பொறிச்சிருச்சுங்க நம்மளுடைய கோழி கூசுவாத்து குஞ்சுகளை. கூசுவாத்து முட்டைங்க கோழியில் அடை வச்சா குஞ்சு பொறிக்காது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்னதாக நான் சொல்லியிருப்பேன். அவர் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் யோசித்து பார்த்தா கூசுவாத்து முட்டைகளோடைய ஓடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கனமான ஓடுங்க. கூசுவாத்து குஞ்சு முட்டைக்குள்ளே இருக்கிற கருவுக்கு தேவையான ஹீட் கிடைக்காமல் போயிடுமோ கோழி அடை உட்காந்தா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருந்துச்சு எனக்கு. ஆனால் அதெல்லாம் இல்லை, எல்லாமே ஒரே மாதிரி தான் அடை உட்காரும் அப்படின்றத இந்த குஞ்சு பொறிச்சதில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஒரு டவுட் வரலாம், ஆனால் வச்ச முட்டைகள் எல்லாமே குஞ்சு பொறிக்கலையே அப்படின்ற மாதிரி எனக்கும் இருந்துச்சு. ஆனால் குஞ்சு பொறிச்சிருச்சு அதையும் பார்க்கணும் இல்லைங்களா. ஏன்னா இப்போ வந்து வெயில் காலம் அப்படின்றதுனால குஞ்சுகள் கம்மியாக தான் பொறிக்குது. அது வாத்தில் வச்சாலும் சரி கோழியில் வச்சாலும் சரி குஞ்சுகள் கம்மியாக தான் பொறிக்குதுங்க. கோழியில் பொறிச்ச நாலு கூசுவாத்து குஞ்சுகளும் ரொம்பவே ஆக்டிவாக சூப்பராகவும் இருக்குதுங்க. கூசுவாத்தில் பொறிச்சா எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கோழியும் பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே குஞ்சுகளை சேர்த்துக்குச்சு. இதுக்கு முன்னாடி சேர்க்கலையான்னு கேட்டிங்களா, இல்லைங்க, அது குஞ்சு பொறிச்சதுலேருந்து நல்லாவே சேர்த்துக்குச்சு. நானும் பயந்துகிட்டே தான் இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா முட்டையோட ஓட குஞ்சுங்க கொத்தி இருந்துச்சு. நைட் டைமில் குஞ்சு பொறிக்குது, அதுவும் இல்லாமல் எப்போ பொறிக்கும்னு தெரியாது. அது பொறித்த உடனே வாத்து குஞ்சுங்க அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி குஞ்சுகளை கொத்தி சாகடிச்சிருப்போதோ அப்படின்ற ஒரு பயமும் இருந்துச்சு. கோழி வந்து குஞ்சுகளை கொத்தி சாகடிச்சிருச்சுன்னா என்னன்னு தெரியல, இது ஏதோ ஒரு மாதிரி கத்துது, பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால கொத்தி சாகடிச்சிருப்போது அப்படின்ற ஒரு பயமும் இருந்துச்சு. மறுநாள் காலையில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நாலு குஞ்சுங்க கூசுவாத்து குஞ்சுங்க பொறிச்சிருந்துச்சு. கோழியும் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய குஞ்சுகளை எப்படி பார்த்துக்குமோ அதே போல் தான் ரக்கக்குள்ளே வச்சு அதோடைய குஞ்சுங்கன்னு நினச்சி கூசுவாத்து குஞ்சுகளை அதோடைய குஞ்சுங்கன்னு நினச்சி பார்த்துக்குச்சிங்க. நான் சொன்னாலும் சொல்லாட்டியும் அதோடைய குஞ்சுக்கு தான், ஏன்னா அது தான் அடை உட்காந்து குஞ்சு பொறிச்சது. அதனால் அது இப்போ வந்து கூசுவாத்தோடைய குஞ்சு இல்லை, கோழியோட குஞ்சு தான். இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா கோழி வந்து புழு பூச்சி இது எல்லாத்தையும் சாப்பிடும், கவிச்சி உணவெல்லாம் சாப்பிடும். ஆனால் நம்ம கூசுவாத்து குஞ்சுங்க அதெல்லாத்தையும் சாப்பிடாது. இதுங்க எப்படி வளரப்போகுதுன்னு எனக்கு தெரியல, போக போக தான் தெரியும் கோழி எப்படி கூசுவாத்து குஞ்சுகளை பார்த்துக்குதுன்னு. அதாவது கூசுவாத்து குஞ்சுங்க கோழியை பார்த்துக்குதா இல்லை கோழி கூசுவாத்து குஞ்சுகளை பார்த்துக்குதா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதை வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ வரையும் பார்த்திங்கன்னா எனக்கே புரியல எப்படி வளர்ந்துட்டு வரப்போகுதுங்கன்ட்டு. இதுங்க கூசுவாத்து குஞ்சுங்க தண்ணியை பார்த்து தண்ணி இருக்கிற இடத்துக்கு போய் குளிச்சுட்டு வர பார்க்கும். ஆனால் கோழி வந்து தண்ணிக்கு பக்கமே போகாது, தண்ணியை குடிக்க மட்டும்தான் போகும். எப்படியும் வாத்து குஞ்சுங்க பெருசாகும்போது எப்படி வளர்ந்துட்டு வராங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா வாத்து குஞ்சுகளாக இருந்தாலும் சரி இல்லை கோழி குஞ்சுகளாக இருந்தாலும் சரி நாலு நாட்களுக்கு குஞ்சு பறித்து நாலு நாட்களுக்கு கூண்டுக்குள்ளேயே வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே விட ஸ்டார்ட் பண்ணுவேன். அதாவது காலையிலையும் சாயந்தரமும் வெளியே விட்டு நம்மளுடைய கண்காணிப்பிலே இருந்து கவனமாக பார்த்துப்பேன். திரும்பவும் கொஞ்ச நேரம் காலையிலையும் சாயந்தரம் வெளியே விட்டு அப்புறம் கூண்டுக்குள்ளே மிச்ச நேரத்தில் அடைச்சி வச்சுருவேன். கொஞ்சம் கொஞ்சமாக குஞ்சுங்க வளர்ந்து வெளியே வரும்போது அது இதுக்கு மேலே எதுக்கிட்டு இருந்தும் குஞ்சுகளுக்கு பிரச்சனை வராது அப்படின்றத கன்ஃபார்மாக நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம குஞ்சுகளை தினமும் வெளியே விட்டுடலாம். ஃப்ரீ ரேஞ்சிலே அப்படியே விட்டுடலாம், அடைச்சி வைக்காமல் நைட் டைமில் மட்டும் குஞ்சுகளை உள்ளே விட்டு அடைச்சி வைக்கலாம் கூண்டுக்குள்ளே. சரி, இன்றைக்கி காலையில் குஞ்சுகளை கொஞ்சம் நேரம் வெளியே விடலாம் அப்படின்ட்டு வெளியே விட்டால் ஃபஸ்ட் டைமாக வாத்து குஞ்சுகளை இப்போ தாங்க அந்த நாய்க்குட்டிங்க பார்க்குதுங்க. அதுவும் எப்படி பார்க்குது பாருங்கள், குறு குறு குறுக்குன்னு பார்க்குது பாருங்கள். விட்டாளுக்கு ஒன்று தூக்கிட்டு போயிடும் போல இருக்குது, வச்சுக்கண்ணு வாங்காமல் பார்க்குது. என்னமோ பத்து நாளாக பசியில் இருக்கிற மாதிரி பரிதாபமாக எப்படி பார்க்குது பாருங்கள். தினமும் பால் ஊற்றி தான் வளர்த்துட்டு வரேன். இது பார்க்குற பார்வையை பார்த்தா வாத்து குஞ்சு தூக்கிட்டு போயிடும் போல இருக்குது. இதுக்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். கூசுவாத்து குஞ்சுங்க அதுங்க வேலையை அதுங்க காட்ட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். பசுந்த உணத்தை மட்டும்தான் சாப்பிடுதுங்க, அடர்த்தி உணத்து பக்கமே போகலை. சரி, நீங்கள் சாப்பிட்றதே எடுத்து தரேன் அப்படின்ட்டு கோழியும் பாருங்கள் அதுவே எடுத்து எடுத்து காட்டுது சாப்பிடுங்கன்னு.
குஞ்சுகளுக்கு தேவையான அடர்த்தி வேணும். அதுங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக வைக்கணுங்க, ஏன்னா குஞ்சுங்க அப்பப்போ குளிச்சிக்கும். அதனால் குஞ்சுங்க இறங்கி ஏறுற மாதிரி தண்ணி வைக்கணும் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில். கோழிகளுக்கு வைக்கக்கூடிய ட்ரிங்கரோட மூடியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கொசுவாத்து குஞ்சுங்க சீக்கிரமாக வளர்ந்துட்டு வர நம்ம எந்த மாதிரியான தீவனத்தை கொடுத்து வளர்த்துட்டு வரணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் பசுந்தீவனத்தை தான் சொல்லுவேன். ஏன்னா கூசுவாத்துகளை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் பசுந்தீவனத்தை தாங்க சாப்பிட்டு வளர்த்துட்டு வருது. நான் எனக்கு தெரிஞ்ச வரையும் அடர்த்தீவனத்தை அவ்வளோவா சாப்பிட்றதும் இல்லை. மாடு ஆடுகளை போல தான் பொருட்களை மேய்ஞ்சி சாப்பிட்டு வருதுங்க. இயற்கையாகவே ஆடு மாடுங்க எப்படி பசுந்தீவனத்தை சாப்பிடுதோ அதே போல் இயற்கையாகவே இந்த கூசுவாத்துகளும் பசுந்தீவனத்தை சாப்பிடுதுங்க. அப்போ இந்த அடர்த்தீவனத்தைலாம் சாப்பிடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சாப்பிடும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பசுந்தீவனமே போடாமல் வச்சுட்ருக்கிற பட்சத்தில் பசி எடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிட தான் செய்யும். அப்படி நீங்கள் வெறும் அடர்த்தீவனத்தை போட்டு நீங்கள் வளர்த்துட்டு வந்தால் கண்டிப்பாக கூசுவாத்து குஞ்சுங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுங்க. இந்த பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக கூசுவாத்து குஞ்சுங்களுக்கு பசுந்தீவனத்தை கொடுத்து தாங்க வளர்த்துட்டு வரணும். இப்போ வந்து நம்ம ஃபார்மில் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்க நாட்டுவாத்து குஞ்சுகளை பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்ததில்லை, தவிர்க்க முடியாத காரணத்தினால ஒரு நண்பர் கொடுத்ததுனால வாங்கிட்டு வந்து வளர்த்துட்ருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 குஞ்சு பக்கமாக ஒரு நாள் குஞ்சாக வாங்கி வளர்த்துட்டு வந்திருக்காரு. அவரால் சரியாக பார்த்து பராமரிக்க முடியாத காரணத்தினால, அது மட்டும் இல்லைங்க அதாவது இயற்கை எதிரிகள், அதாவது நாய், காகம், கீரி இந்த மாதிரியான உயிரினங்கள்கிட்ட இருந்து வாத்து குஞ்சுகளை காப்பாற்ற முடியாமலையும் நம்மக்கிட்ட கொடுத்துட்றாருங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இதுங்க பண்ணுற அளப்பரியை நம்மளால் தாங்க முடியாதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுங்களை அடித்து வச்சா மட்டும்தான் ஒரு இடத்துல இருக்கும், அப்படி அடித்து வைக்காமல் விட்டுட்டா இந்த காட்டு விலங்கெல்லாம் அங்கங்கே ஒன்று ஒன்று போயிடும் பார்த்தீங்களா. அதே போல் இதுங்களும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒன்று ஒன்று ஓடி போயிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சத்தம் கேட்டாலும் இல்லை வானத்தில் ஏதாச்சும் பறந்து போனாலும் பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் எல்லாமே செதறி ஓடிடும். அவ்வளோ சீக்கிரத்தில் ஆட்களை, நம்ம வளர்த்துட்டு வர ஆட்களை கூட இந்த நாட்டுவாத்துங்க நம்பாதுங்க. நம்மளை பார்த்தாலும் பயந்துட்டு தான் ஓடும். அதாவது குஞ்சாக இருக்கும்போதும் சரி, அது பெருசாகி முட்டை வச்சாலும் சரி, அதனுடைய பயந்த சுபாவம் அதை விட்டு போகாதுங்க. இன்னொரு விஷயமும் பார்த்திங்கன்னா, இதுங்களை வச்சிட்ருக்க இடத்த பார்த்திங்கன்னா ரொம்பவே நாற்று அடிக்க வச்சிரும். அதாவது நீங்கள் கொஞ்சமாக தண்ணி வச்சிங்கனாலும் அதை நல்லா கலக்கி கலக்கி சேறு சகதியமாக ஆக்கி அந்த இடத்தவே நார அடிச்சிரும். அந்தளவுக்கு வேலை பார்க்குங்க இந்த வாத்துங்க. அடுத்து நாட்டு வாத்து குஞ்சுகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருந்தால் மட்டும்தான் அதுங்க நல்லா வளர்ந்துட்டு வரும். அப்படி இல்லைனா ஒன்று ஒன்று கொத்திக்கிட்டு ஒன்று ஒன்று சாகடிக்கிற அளவுக்குமே போயிடுங்க. ஏன்னா ஒன்னுடைய ரெக்கையே ஒன்று பிடுங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரி ரத்தம் வர அளவுக்கு அதை சாகடிக்கிற அளவுக்கு பண்ணி விட்டுரும். இதனால் நாட்டு வாத்து குஞ்சுகளை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான பசுந்தீவனம் உட்பட இப்படி அனைத்து விதமான சத்துக்களும் கிடைக்கிற மாதிரியான தீவனத்தை கொடுத்து நாட்டு வாத்துக்களை வளர்த்துட்டு வந்தால் மட்டும்தான் ஒரு வாத்து கொத்திக்காமல் வளர்ந்துட்டு வருங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன்டா இந்த வாத்தை மட்டும் இவ்வளோ குறை சொல்கிற அப்படின்ட்டு கேட்கலாம். ஏன்னா நான் வளர்த்தது வரையும் இது தாங்க உண்மை. இப்படி தான் இந்த வாத்துங்க வளர்ந்துட்டு வருது, இப்படி தான் இதையும் வளர்த்துட்டு வராங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வச்சுட்ருக்கவே இவ்வளோ பிரச்சனை. அதாவது 4000-5000 வாத்துக்களை விட்டு வளர்த்துட்டு வரவங்க எப்படி வளர்த்துட்டு வரான்னு நீங்களே பாருங்கள். அதாவது ஆற்றுல விட்டுருவாங்க, அது பின்னாடியே ஓடிட்டே இருப்பாங்க. இதே தான் வேலையாக இருக்கும். ரொம்பவே கஷ்டங்க இந்த வாத்துங்களை வளர்த்துட்டு வர்றது. ஏன்னா கொஞ்சம் ஒரு சவுண்டு கேட்டாலும் எல்லாமே களைஞ்சி ஓடி போயிடும். எல்லாத்தையும் ஒட்டுக்காக ஓடிட்டு வர்றதே பெரிய விஷயமா இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ வாத்துங்க இருக்குதுன்னு. கிட்டத்தட்ட இதில் மட்டும் ஒரு 4500 வாத்து பக்கமாக இருக்குதுன்னு சொன்னாங்க நான் கேட்டதுக்கு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே எங்கெல்லாம் தண்ணி இருக்குதோ அங்கங்கே டென்ட்டு போட்டு வாத்துகளை பட்டி மடக்கி அங்கங்கே மேய்ச்சிட்டு அங்கங்கே போயிட்டே இருக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அவங்க அப்படி தான் மேய்ச்சிட்டு வராங்க. அடுத்து இந்த நாட்டு வாத்து குஞ்சுங்களை நான் வளர்த்துட்டு வர போகிறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இல்லைங்க, இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா இதுங்களை சேல் பண்ணிடலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். சும்மா ஆசைக்காக மட்டும் ஒரு 2-3 வச்சுட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் சேல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா இதுங்களை பார்த்துக்க முடியாது, ரொம்பவே கஷ்டம். நம்ம இங்கே விட்டால் அங்கே இருக்கோம், அங்கே விட்டால் இங்கே இருக்கோம். நம்மளுடைய ஃபார்ம்லையும் பார்த்திங்கன்னா கீரியோட தொல்லை தாங்க முடியல. இதுக்கு முன்னாடி கோழி குஞ்சுங்களை பிடிச்சிட்டு போச்சு, இப்போது வாத்து குஞ்சுகளையும் பிடிக்க வரும் கண்டிப்பாக. இதுங்களும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிற்கிறதுல அங்கெங்கன்னு சுற்றுறதுனால எங்கேயாச்சும் புதருக்குள்ளே போச்சிங்கன்னா கண்டிப்பாக வாத்து குஞ்சுகளை பிடிச்சிட்டு போவோங்க. இதனால் முடிஞ்ச வரையும் சீக்கிரமாக நாட்டு வாத்து குஞ்சுகளை நம்ம வளர்த்து சேல் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்குங்க. ஏன்னா ஒரு வாத்து குஞ்சே பிடிச்சாலும் கீறி தினமும் வந்து ஒரே தொல்லை பண்ணுங்கள்.
இதனால் சீக்கிரமாக நம்ம ஃபார்மில் இருந்து இந்த வாத்து குஞ்சுகளை காலி பண்ணணும். இதுவே கூஸ் வாத்தாக இருந்தால் சத்தம் போட்டே கீரியை விரட்டி விட்டுறோம். இதுங்க நாட்டு வாத்துங்க, அதுவும் சின்னதாக இருக்கிறதுனால கீரிங்க பிடிச்சிட்டு போயிடுது. அதுவும் இதுங்க பயந்த சுபாவத்தோடு இருக்கிறதுனால அழகாக வந்து தூக்கிட்டு போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம கூஸ் வாத்துகளுக்கான கட்டப்பட்ட ஓலை கீத்து கொட்டகை முறையில் ஷெட் அமைச்சிருக்கோம். அதை பற்றி வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.